ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நாம் பார்க்க போகிறது அஜீப் தாஸ்தான்ஸ். இந்த ஹிந்தி ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ்னுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்பாக இந்த தளத்தை தோறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துட போகிறீங்க. அதுக்குதான் ரைட். இந்த அஜீப் தாஸ்தான்ஸ் இந்த படம் வந்து ஆந்தாலஜி டைப். ஆந்தாலஜி டைப்னா என்னென்னா, ஒரு 4-5 திரைப்படங்களுடைய தொகுப்பு தான் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 சிறுகதைகளினுடைய, அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய படங்களை தான் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த திரைப்படத்தை வந்து கரண் ஜோஹர் அவர்கள், இயக்குனர் கரண் ஜோஹர் அவர்கள் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறார். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கிறது. வயசுக்கு வந்தவங்க பார்க்கலாமா சார்? கொஞ்சம் மேட்டர்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால 18+ தான் சொல்லியிருக்காங்க. நியூடி சீன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் மேட்டர் சீன் இருக்குது, அது சம்மந்தமாக நீங்கள் பாருங்கள். ஆனால் 18+ பாய்ப்பே நான் சொல்லிடுறேன். இந்த படம் வந்து 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ்னுடைய படம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மஜ்னு. இந்த படம் என்னன்னா, ஃபஸ்ட் நைட்லேயே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. என்னென்னா, நான் வந்து உங்ககிட்ட எந்த மேட்டரும் வச்சுக்க மாட்டேன், எனக்கு வந்து வேறு ஒரு லவ் இருக்குது, எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் வந்து பிஸ்னஸ் வளர்க்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க. முதலில் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்கக்கூடிய மணப்பெண், புதுப்பெண் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா சானா ஷாலிக். அவங்க தான் வந்து லிப்ஷி. ஸோ இந்த புது பொண்ணு வந்து யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கனவுகளோடு இருக்கும். அப்படிப்பட்ட பொண்ணுக்கிட்ட வந்து நான் இனிமேல் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேன், நான் வந்து வரவும் மாட்டேன், கிட்டையும் நெருங்க மாட்டேன், இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன்னும் போது மிகப்பெரிய அதிர்ச்சி இல்லையா? சரி, அது ஒரு டயலாக் ஒன்று வரும். இந்த ஆண்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது ஆண்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க சொல்கிற பட்சம் கேட்கறதுக்கும் வந்து பலியாடாகிறது வந்து பெண்கள் தான். இது எந்த வகையில் நீ ஜெயிக்கிறனாலும் சரி தோக்கணுனாலும் சரி பலியாடாகிறது வந்து பெண்கள் தான் அப்படின்ற வந்து இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பொண்ணு மேலே வந்து எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. ஏன்னா கை வைக்காத பொண்ணு இல்லையா, கைப்படாத பொண்ணு. அப்போ எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டான கிளைமேக்ஸாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இந்த கதையை வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி நிறைய கதைகள் வருது, அதனால் இந்த கதையை வந்து கிளைமேக்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிஹில்லவுன் ரெண்டாவது திரைப்படம். அது வந்து ராஜ் மேத்தா வந்து எடுத்திருந்தார். இந்த படத்தில் வந்து என்னென்னா, ஒரு ஏழை பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண், அவங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து பணக்கார வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது பணக்கார வீட்டில் அந்த பொண்ணு வந்து எடுபடி வேலைலாம் செஞ்சிட்ருக்குது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அயன்கார பையனோட வந்து ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஸோ இப்படியான ஒரு சூழலில் இந்த பொண்ணுக்கும் வந்து அந்த பணக்கார வீட்டில் பாலியல் தொல்லைகள்லாம் ஏற்படுது. ஸோ அப்படி பாலியல் தொல்லைகள் ஏற்படும் பொழுது, அப்போ இந்த பொண்ணு இருக்கையே, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொண்ணு என்ன என்ன பண்ணுறா, அவளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதும், கிளைமேக்ஸில் வந்து ஒரு குழந்தை, அதாவது அந்த அகர்வால் வீட்டில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிறது வந்து, அது ஒன்றும் பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த லாஸ்ட் டயலாக் கூட அதை முடிக்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து ஓரளவுக்கு இருந்தது, செகண்ட் வந்து ஓகே. தேர்ட், திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதாவது கிளிப்பூச்சி. நீரஜ் கைவான் அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா, அதித்தி ராவ் ஹைதரி, உங்களுக்கு தெரியும் அதித்தி ராவ். இந்த படம் ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவள் வந்து ஆம்பளை மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறதுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து புதுசாக வந்து ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து வேலைக்கு வரும்பொழுது, இல்லை நான் வந்து இந்த வேலைக்கு நான் தான் வரும்னு நினச்சேன், கஷ்டம் அந்த பொண்ணை எடுத்துட்டிங்களேன்ட்டு இந்த பொண்ணு போய் வேலை செய்யும்போது, நீ வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இதுக்கு வந்து நான் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்தேன், அவங்களுக்கு வந்து ஜாவா தெரியும், C++ தெரியும், எக்ஸல் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து 2 நாளில் 3 நாளில் நான் கற்றுக்கோம், ஒரு வாரத்துலேயே கற்றுக்கணேன் அப்படின்னும் போது தான் அங்கே வந்து எப்படி வந்து ஜாதிய அடக்குமுறை எப்படியெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து விரவி கிடக்கின்றது, எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வந்து ஒரு பெண் வந்து எவ்வளோ இன்னல்களுக்கு உள்ளாகிறா, அவளுக்கு திறமை இருந்தும் அவள் எப்படி வந்து இன்னலுக்கு உள்ளாகிறா, அவள் எப்படி எப்படி தவிர்க்குது இந்த சமூகம், அவள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இதாக பிறந்ததுனாலே வந்து அவளை எப்படி வந்து இந்த சமூகம் வந்து ஒடுக்குது அப்படின்றதும். இதில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஆண் பெண் உறவுகளை சொல்கிறது விஷயம் இல்லை, பெண்ணுக்கான அந்த நட்பையும் அதில் வந்து அவங்களுக்கு அந்த லெஸ்பியனஸ் ஆஃப் ஃபீலிங்கு, அதில் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப அதில் ஒரு விஷயம் அழகாக ஒரு அந்த பொண்ணு ஒன்று சொல்லும், கவிதா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க, ஏன் வந்து அவன் உனக்கு ஃபோனே பண்ணலை அப்படின்ட்டு அந்த பிரியா சர்மா கிட்ட கேட்பான். அதுக்கு வந்து அவகிட்ட அவள் சொல்லுவாள், அது மாதிரி கவிதாவுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, அதனால் அதே தான் அவளுக்கு குழந்தை பிறந்ததுனால அடுத்த கட்ட லெவலுக்கு அவள் போயிட்டான், உனக்கு மேலே அந்த ஃபீலிங்ஸ் கிடையவே கிடையாது, அது மாதிரி நீ வந்து ஒரு குழந்தை பார்த்துக்கோ அப்படின்ற அந்த அட்வைஸாக இருக்கட்டும். இல்லை அந்த பெண்ணுக்கான அந்த நட்பு ரீதியான சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமானாலோ, ஏன்னா அந்த ஃபீலிங் இருக்கும்பொழுது அது அடுத்த கட்டம் வந்து லெஸ்பினியஸமாக தான் போகும். அதுக்கு அந்த பாரதியோட கதையை வந்து சொல்கிற விஷயமாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் வந்து இருவேறான கருத்துக்கள் உங்களுக்கு இந்த படத்தில் தோணும். ஏன்னா இந்த பொண்ணு எப்படி இவளை ஏமாற்றிட்டா நீங்கள் நினைப்பீங்க, அதே நேரத்தில் இவங்க வந்து அவங்க எந்த இடத்துலலாம் விட்டு கொடுத்துட்டாங்க, அதாவது
பிரியா வந்து எப்படிலாம் வந்து பாரதியை வந்து எந்தெந்த இடத்துலாம் விட்டு கொடுத்தாங்கன்றதையும் அதற்கு வந்து நான் வந்து உன்னை ஏமாத்தினது வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆக முடிக்கிறதும் அந்த கப்பெடுத்து குடிக்கிறதோட அந்த முடிகிற அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமாக இதில் அந்த பேசக்கூடிய அந்த உறவு சிக்கல்கள், ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இப்போ பெண்கள் ரெண்டு பேருமே, அது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அதுக்கு வந்து சொல்கிற அட்வைஸ்களாக இருக்கட்டும், அந்த ஃபீலிங்கை வந்து மிக அழகாக சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக புருஷனுக்கும் முன்னாடி ரூமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் அந்த பெட்ஷீட்டை வந்து கலஞ்சி போன பெட்ஷீட்டை வந்து மூந்து பார்க்குற அந்த சீன் வந்து ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சீன் அது ஆக்சுவலி. அதே நேரத்தில் இந்த ஜாதிய படிமங்கள் வந்து எப்படிலாம் மனசில் இருக்குது, என்ன தான் ஃப்ரீயாக பேசினா கூட ஜாதி சொன்னதுமே டக்குன்னு அந்த கையை ஊறுவதாக இருக்கட்டும், அந்த பர்சனல் விஷயங்களை போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வந்து அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீரஜ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம், பாருங்கள். அடுத்ததாக நான்காவது கதை வந்து பார்த்திங்கன்னா அன்ஹானி. இது வந்து இஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். இதுதான் வந்து இஎம்ஏ. என்னென்னா திருமணம் பந்ததுக்கு அடுத்த உறவு, திருமணமாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து வேறு பெண்ணோட உறவோ இல்லை வந்து பெண்ணுக்கு வந்து வேறொரு ஆணோட உறவோ, அதாவது மனைவிக்கு வந்து வேறொரு ஆணோட உறவோ அப்படின்னும்போது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இது வந்து இந்தியாவில் வந்து 48% கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி உறவு சொல்லுது. இது 48% அளவுக்கான உறவுகள் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது எதனால் உருவாகுது, இது எப்படி வந்து இதுக்கு வந்து தீர்வுகள் அப்படின்றத இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். படத்துடைய கதை ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் போனது கதையை சொல்லலை, நீங்கள் படம் பாருங்கள். இது ஃபுல்லாக சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைக்கு வந்து பொண்ணுக்கு வந்து சைன் லாங்குவேஜ் காது கேட்காது. அவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா சாரா அர்ஜுன், உங்களுக்கு தெரியும்ல சாரா தெரியும்ல, விக்ரம் கூட வந்து சின்ன பொண்ணாக நினச்சது இல்லையா குட்டி பொண்ணா, அதுதான் இதில் வந்து பெரிய வளர்ந்து பொண்ணாக நிற்கிது, பெரிய பொண்ணாக நிற்கிது, அது வந்து அவங்களுக்கு வந்து காது கேட்காது. ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒய்ஃபு அவகிட்ட வந்து சைன் லாங்குவேஜில் பேசாத, அவளை சிரிக்க வை, அவள் கூட கண்ணை பார்த்து பேசு, நீ ஒரு அப்பா அவகிட்ட பேசுனா அவன் வந்து பிஸ்னஸ்ஸு வேலை பலு அப்படியே சுற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆர்ட்டு அதாவது ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க, அவன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவனுக்கும் வந்து காது கேட்கறது வாய் பேச முடியாது, சைன் லாங்குவேஜ் தான் அவனுக்கும். ஸோ இந்த சைன் லாங்குவேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இது அது உருவாகிடுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எண்டுக்கு வருது, என்ன ஆகுது அப்படின்றது ரொம்ப கவித்துவமாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்து அப் இந்த ஏர்னு ஒரு படம், ஜார்ஜ் க்ளூனி படம், அது வந்து ஃபென்டாஸ்டிக்காக என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுக்க சொன்னீங்கன்னா அந்த படத்தை நான் சொல்லுவேன். அந்த படத்தில் வர கிளைமேக்ஸோட இந்த படத்தை வந்து ஒப்பிட்டிருந்தாங்க. முக்கியமாக அந்த பொண்ணு வந்து அவன் கண்ணில் காதல் இருந்ததுன்னு சொல்கிறதப்ப அந்த அம்மாவுடைய அந்த சிரிப்போடு அது முடிகிற இடம் வந்து கவித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது எப்படி வந்து இது சரியா தப்பா அப்படின்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. நீங்கள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, அதையும் மீறி நடக்கிறதுனா அது ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே செய்யாமல் சார் 48% இருக்குது சார், அது எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம். அதில் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, உணர்வுகளை மதிக்காததுலேருந்து மனுஷியாக கூட மதிக்காமல் இயந்திரத்தனமாக வச்சுட்டு இருக்கும்பொழுது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதையும் மீறி ஒரு விஷயம் நடக்குது சார், இதெல்லாம் நான் கரெக்டாக வச்சுருந்தேன் சார், மனுஷ உணர்வுகள் இருக்கு இல்லையா அதுக்கு வரைமுறையே இல்லை, அதையும் மீறி நடக்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது நடக்காது இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய சக தோழமைக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற கேள்விகளை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கான தீர்வு கிடைக்கும். பட் இந்த படத்தில் ஓரளவுக்கு அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க, அதுதான் உங்களுக்கான ஹிண்ட்டு, கண்டுபிடிச்சி என்ஜாய் பண்ணுங்கள். வேற என்ன, இந்த திரைப்படம் வந்து எனக்கு இன்றைக்கி பார்த்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், அவசியம் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். இல்லை மூணு படம் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், முக்கியமாக ஃபஸ்ட்டு படத்தை தவிர்த்து அதுக்கப்புறம் மூணு படமே ரொம்ப நல்லாயிருக்கு, டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கிசினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பெண் 5.7 இந்த திரைப்படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆந்தாலஜி டைப் திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் சமீபத்தில் பார்த்த ஏதாவது ஒரு நல்ல படம் வெப்சீரிஸ் வாட் எவர் இட் இஸ் இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எதாவது இருந்தாலும் பின்னோங்களை தெரியப்படுத்துங்க. வேற என்ன, திரும்ப வர மீண்டும் ஒரு எபிசோட் சந்திக்கிறாங்க, டாடா பை. ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன, வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.